இப்ப கூட பாத்தீங்கன்னா சில மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அரண்மனை லைட் இன்ஜின் ஒரு சில இது வச்சிருக்காங்க. ஆமா, அதாவது வந்து அந்த காலத்துல மன்னர்கள் காலத்துல எப்படி கொண்டு வந்திருந்தாங்களோ அந்த பியூரிட்டி உடையாம அந்த பழைய லைனேஜ் கோழியில மறு உருவாக்கம் செஞ்சு, அதாவது மறுபடி பிரீடிங் பண்ணி அதோட லைனேஜுக்கு பேரு அரண்மனை லைனேஜ்னு வச்சு சில மாவட்டங்கள்ல வந்து இப்பவுமே இருக்கு அந்த கோழிகள். ஆனா என்னன்னா அதிகம் வெளியில தெரியப்படாம இருக்கு அதெல்லாம். அதாவது வந்து ஒரு சிலர் பயப்படுறதுக்கான காரணம் என்னன்னா நல்ல பழைய லைனேஜ் உருவாக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து அழியாம காப்பாற்றிட்டு இருக்காங்க இல்லீங்களா. நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் வந்து அவங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம், எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட அனுபவ அறிவு வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொல்லணும். எப்படி வளர்த்துறாங்க, எப்படி தீவனம் கொடுக்குறாங்க, எப்படி இந்த நோய்களை வந்து காப்பாத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம எடுத்தாலுமே அதை ஒரு மிஸ்யூஸா பண்ணிட்டு வந்து இந்த கோழிகளை வந்து களவாண்டுட்டு போறது, திருட்டு தொழிலுக்கு வந்து இதை வந்து உபயோகமா படுத்துறது, அந்த மாதிரி நிறைய நடக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்வலர்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு நல்ல ஒரு வீடியோ கொடுக்க